بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. أنبارنا سهودر سهودري غلي. السلام عليكم ورحمة الله وبركاته. تل القرآن يقولين بكلهم يلي وليل பகுதி ஒன்று தொழுகை பாடம் இரண்டு ஏ. இந்த பாடத்தில் நாம் சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய மூன்று வசனங்களையும் இலக்கண பிரிவிலே முஸ்லிம், மொஹ்மின், சாலிஹ், காஃபிர் போன்ற வார்த்தைகளையும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் நாம் குர்ஆனில் சுமார் 8638 தடவை இடம்பெறுகின்ற 27 வார்த்தைகளை நாம் படித்திருப்போம். நாம் ஏற்கனவே சொன்னதை போல வீட்டு பாடங்களை நீங்கள் தொடராக படித்துக் கொள்ளுங்கள். 5 நிமிடங்கள் குர்ஆனை பார்த்து ஓதுங்கள். மனனம் செய்ததிலிருந்து 5 நிமிடம் ஓதுங்கள். குர்ஆனை 1 மணி நேரம் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் படித்துக் கொள்ளுங்கள். வெக்காபுலரி சீட்டை பாக்கெட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அதை எடுத்து பார்ப்பதை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் நண்பர்களோடு உரையாடுகின்ற பொழுது இந்த பாடங்களை பற்றிய உரையாடலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொழுகையில் நீங்கள் மனனம் செய்த சூராக்களை திரும்ப திரும்ப ஓதி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். இத்தோடு சேர்த்து ரப்பி ஜிதுனி ஐமா என்கின்ற துஆவையும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எளிதாக்கி தருவான். சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனில் மிக முக்கியமான இடம் பெறுகின்ற முதல் அத்தியாயம். குர்ஆனினுடைய முதல் அத்தியாயம் மக்கா மற்றும் மதீனா இரண்டு ஊர்களிலேயும் இறங்கிய ஒரே அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. வாழ்க்கையில் நாம் இன்றியமையாத வணக்கமாகிய தொழுகையில் எல்லா தொழுகையிலும் எல்லா ரகாத்திலும் ஓத வேண்டிய கட்டாயமான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரா ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள் அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீமோடு சேர்த்து சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள் 9000 தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. 9000 தடவைகள் என்பதை நாம் இங்கே தோராயமாக கணக்கிடுகின்ற பொழுது குர்ஆனினுடைய மொத்த பக்கம் 600, ஒரு பக்கத்தினுடைய வரிகள் 15, 15 600 பெருக்கினால் 9000 தடவைகள் என்பது வருகிறது. எனவே குர்ஆனினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வரிகளிலேயும் சூரா ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள் இடம்பெறும் அளவிற்கு குர்ஆன் முழுவதும் வியாபித்திருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மி பெயரால் அல்லாஹ், அல்லாஹ், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன். பிஸ்மி என்ற வார்த்தை இரண்டு வார்த்தைகளினுடைய சேர்ந்த ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. பி என்றால் கொண்டு, இஸ்மு என்றால் பெயர். பி என்பதற்கு வேறு பொருள்களும் வரும், ஆல் என்பதும் பொருளாக வரும். எனவே பிஸ்மி பெயரால். பிஸ்ம் இஸ்மி என்ற வார்த்தை ஒருமை, அதனுடைய புளூரல், அதனுடைய பன்மை அஸ்மா. இஸ்மி என்ற வார்த்தையை நாம் அதிகம் தெரிந்திருக்க மாட்டோம், ஆனால் அஸ்மா என்பதை கேள்விப்பட்டிருப்போம். உதாரணமாக அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுவினுடைய அழகிய திருநாமங்கள். இதே போன்று அஸ்மா என்ற வார்த்தையை அஸ்மாவுல் பத்ரியின், பத்ரு சஹாபாக்களினுடைய பெயர்கள் போன்ற இடங்களிலே நாம் அஸ்மா என்ற வார்த்தையை அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். எனவே இஸ்மி என்ற வார்த்தையினுடைய பன்மை வார்த்தை அஸ்மா. இந்த இரண்டு வார்த்தைகளும் இணைந்து அல் குர்ஆனில் சுமார் 39 தடவைகள் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ், அல்லாஹ், பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரால். இந்த அல்லாஹுவின் பெயரால் என்கின்ற இந்த வார்த்தையை கொண்டு நாம் எதை நாட வேண்டும்? அல்லாஹுவின் பெயரால் என்னுடைய பணியை துவங்குகிறேன். நாம் எந்த எந்த செயல்களை எல்லாம் செய்ய துவங்குகிறோமோ அத்துணைக்கு முன்னாலேயும் இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்கின்ற பொழுது அந்த செயலை முன்னிறுத்தி அல்லாஹுவின் பெயரால் நான் துவங்குகிறேன் என்ற பொருளை இதற்கு கொடுப்போம். எனவே பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரால் நான் சாப்பிட துவங்குகிறேன், அல்லாஹுவின் பெயரால் நான் படிக்க துவங்குகிறேன், நான் படுக்க உறங்க துவங்குகிறேன், வெளியில் செல்லுகின்ற பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரால் நான் வெளியில் செல்ல துவங்குகிறேன், இது போன்று இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹ்மான். இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை ரஹ்ம் என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்த இது ஒரு பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல்லிலேயும் பண்பு பெயர் சொல் என்று நாம் சொல்வோம். ரஹ்மான் அளவற்ற அருளாளன். ரஹ்மான் என்ற இந்த வார்த்தை அமைப்பில் வருகின்ற அத்துணை வார்த்தைகளும் அதிகம் என்ற பொருளை இணைத்தே தரக்கூடியதாக இருக்கிறது. அதிகம் அருள் செய்பவன் ரஹ்மான், அதுபோன்று ஹதுபான் அதிகம் கோபப்படுபவன், கோபத்தால் கொதிப்பவன் என்ற பொருளை தருகின்ற வார்த்தையாக வார்த்தையின் வடிவம் இந்த ரஹ்மான். ஃபலான் என்ற வார்த்தை அமைப்பில் வருகின்ற அத்துணை வார்த்தைகளும் அதிகம் என்ற பொருளை தரும். கலுபான் என்றால் அதிகம் கோபிப்பவன், அதே போன்று
அத்துஷான் என்றால் அதிகம் தாகிப்பவன் என்ற பொருள். இதே மாதிரி வருகின்ற அத்துறை வார்த்தைகளுக்கும் அதிகம் என்ற பொருளை நாம் கொடுக்கிறோம், கொடுக்கப்படும். அதே போன்று அர் ரஹீம், அர் ரஹீம் என்ற வார்த்தையும் ரஹம் என்ற மூல வார்த்தையிலிருந்து பிறந்த பிரதி பெயர் சொல், அதாவது பண்பு பெயர் சொல். ரஹீம் நிகரற்ற அன்பாளன், அதாவது தொடராக அருள் வாழிப்பவன். அது அதிகம் என்ற பொருளை தரும் ரஹ்மான் என்ற வார்த்தை, ரஹீம் என்ற வார்த்தை தொடராக நிகரற்ற என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. ரஹீம் நிகரற்ற அன்பாளன் இந்த வார்த்தை வடிவத்தில், அதாவது ஃபஈல் ரஹீமை போன்று வருகின்ற அத்துணை வார்த்தைகளும் தொடராக நிகரற்ற என்ற பொருளை தரும். உதாரணமாக கரீம் நிகரற்ற கண்ணியமானவன், அதே போன்று ஜமீல் நிகரற்ற அழகானவன் என்பதை போல. ஆக அல்லாஹுவினுடைய அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் ஒன்றாய் இணைந்து அடியார்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் என்ற பொருளை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த லோகோ நமக்கு தரக்கூடிய விஷயத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். DPPR ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்தோடும் நமக்கான தொடர்பு என்ன என்பதை விளக்கக்கூடிய லோகோ தான் இது. டி என்றால் டைரக்ட், நேரடியாக இந்த வசனம் எனக்கு இறங்கியது. பி என்றால் பர்சனல், தனிப்பட்ட முறையில் இந்த வசனம் எனக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. இன்னொரு பி பிளானடு, திட்டமிடப்பட்டது. இந்த வசனத்தை இன்றைக்கு நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹுவால் திட்டமிடப்பட்டது. ஆர் ரெலவெண்ட், பொருத்தமான தகவலை இந்த வசனம் நமக்கு தருகிறது. பொதுவாக குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் எந்த நீயத்தோடு குர்ஆனை தொடர்ந்து அந்த பகுதியை நீங்கள் படிப்பீர்களே, ஆனாலும் நீங்கள் நாடி வந்த பிரச்சனைக்கு அந்த பகுதியில தீர்வு காண முடியும். அதைத்தான் இந்த லோகோ நமக்கு விளக்குகிறது. இதற்கு ததப்புர், ததக்குர் என்று சொல்லுவார்கள். ததப்புர் என்றால் படிப்பினை, ததக்குர் என்றால் சிந்தித்தல். இந்த குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து அதை படிப்பினையாக பெறுவதற்கு இந்த லோகோ சொல்லப்படுகிறது. அதாவது குர்ஆனை சிந்தித்து நாம் படிப்பினை பெற வேண்டும். உதாரணமாக ஒரு வசனம் இறங்குகின்ற பொழுது அந்த வசனத்தினுடைய பொருளை குறித்து அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்ய வேண்டும். இதுதான் கேள்வி. இரண்டாவதாக அந்த வசனம் நம்மிடத்திலே அந்த வசனம் சொல்லுகின்ற கருத்து இருக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு செய்து அது இருந்தால் தொடர்வதற்கு திட்டமிட வேண்டும், இல்லை என்றால் அந்த செயலை நாம் செய்வதற்கு திட்டம் வகுக்க வேண்டும். நான்காவது, திட்டம் வகுத்து செய்கின்ற இந்த குர்ஆனினுடைய அந்த உபதேசத்தை நாம் பிறருக்கு பரப்ப வேண்டும். கேள், மதிப்பீடு, திட்டமிடு, இதுதான் இந்த லோகோ தருகின்ற தகவலாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வசனத்தையும் நாம் படித்து அதை பிறருக்கு நாம் பரப்புவதற்கு முன் வர வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமிலே இரண்டு படிப்பினைகளை நமக்கு தருகிறார்கள். இரண்டாவது படிப்பினை, முதலாவது படிப்பினை அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீமில், எந்த காரியத்தை துவங்கினாலும் ஷைத்தானிடமிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதை பாடமாக எடுத்தோம். இரண்டாவது, இந்த பிஸ்மில்லாஹிலே பிஸ்மில்லா என்கின்ற இந்த வார்த்தையை முன்னிறுத்தி எப்பொழுதும் எதையும் நாம் துவங்குகின்ற பொழுது அல்லாஹுவின் பெயரை கொண்டு துவங்க வேண்டும். அல்லாஹுவினுடைய பெயரால் துவங்குகின்ற பொழுது அந்த காரியத்தினுடைய வீரியத்தை, அந்த காரியத்தினுடைய சிறப்பான முடிவை நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதே போன்று ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த வார்த்தையை முன்னிறுத்தி அல்லாஹுவின் மீது நாம் அளவற்ற நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது நாம் மிகப்பெரிய நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் மீது நாம் நேர்மறையான சிந்தனையை எப்போதும் நாம் கொள்ள வேண்டும். நேர்மறையான சிந்தனை, அதாவது எந்த ஒரு காரியத்திலேயும் அல்லாஹ் நமக்கு நிச்சயம் அவன் அருள்வாளிப்பான். ஏனென்றால் அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். நிச்சயம் இந்த விஷயத்தில் எனக்கு அவன் மிகப்பெரிய ஒரு அருளை வைத்திருக்கிறான். ரஹீம், நிகரற்ற அன்பாளன். நிச்சயம் அல்லாஹ் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அருளை செய்தே தீருவான் என்ற ஒரு நேர்மறையான சிந்தனை. நாம் துக்கமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹின் மீது நேர்மறையான சிந்தனையை நாம் கொள்ள வேண்டும். எனவே மூன்றாவது படிப்பினையாக அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த இரண்டு வார்த்தையின் மூலமாக அல்லாஹுவின் மீது எப்பொழுதும் நாம் நேர்மறையான சிந்தனை கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரஹ்மான் அர் ரஹீம் என்பது நமக்கு பாடமாக தருகிறது. எனவே அல்லாஹுவினுடைய, அல்லாஹுவின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த நேர்மறையான சிந்தனையை கொண்டு மகிழ்ச்சியான தருணங்களிலும் சரி,
துக்கமான நேரங்களிலும் சரி அல்லாஹ்வின் மீது எல்லா நிலைகளிலும் அவன் அன்பாளன் அருளாளன், நிச்சயம் நமக்கு அவன் அன்பு செலுத்துவான், நம் மீது கருணை காட்டுவான் என்ற நேர்மறையான சிந்தனையை எல்லா நேரத்திலும் நாம் வைத்திருக்க வேண்டும். மூணாவது பழக்கமாக, எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீது நன்னம்பிக்கை கொண்டு அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற அருளை, அவன் தருகின்ற தொடர்ந்து தருகின்ற அன்பை நாம் எண்ணி பார்த்து அல்லாஹுவின் மீது நேர்மறையான சிந்தனை கொள்ள வேண்டும். எவ்வளவு நமக்கு அன்பு செய்திருக்கிறானோ, எவ்வளவு தூரம் நமக்கு கருணை காட்டியிருக்கிறான் என்பவைகளை எல்லாம் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். அழகான குடும்பம், அழகான உறவு, அழகான கூட்டத்தார்கள், நண்பர்கள், இதெல்லாம் அல்லாஹ் நம் மீது செய்த கருணை என்பதை எண்ணி பார்த்து நாம் அல்லாஹுவிற்காக அல்லாஹுவின் நேர்மறையான சிந்தனை கொள்ள வேண்டும். இந்த நேர்மறையான சிந்தனையை எல்லா தருணங்களிலும் நாம் வைக்க வேண்டும். உதாரணமாக, அமைதியான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, வாழ்க்கையில் வெற்றி, இதுவெல்லாம் அல்லாஹின் மீது வைக்கின்ற நம்பிக்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அருள் அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளையெல்லாம் உணர்ந்து கற்பனை செய்து நீங்கள் பிஸ்மில்லாஹுவை ஓதுங்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹுவின் பெயரால், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹுவிற்கே அனைத்து புகழ் மற்றும் நன்றி. அல்ஹம்து, அனைத்து புகழ் மற்றும் நன்றி. லில்லா, அல்லாஹுவிற்கு. ரப்பி, இறைவன். அல் ஆலமீன், அகிலங்கள். அல்ஹம்து, அனைத்து புகழ். அல், அனைத்து. ஹம்து, புகழ் மற்றும் நன்றி. இந்த அல்ஹம்து என்பது இரண்டு வார்த்தையின் தொகுப்பு. அல் என்றால் அனைத்து, எல்லாம் என்ற பொருளை தரும். ஹம்து என்றால் புகழ் மற்றும் நன்றி, இரண்டு பொருளை தரக்கூடிய வார்த்தை. அல் என்பது இரண்டு பொருளுக்கு வரும். ஒன்று அந்த என்று குறிப்பிட்ட ஒன்றை காட்டுவதற்காக, அதே போன்று அனைத்தையும் உள்ளடக்குகின்ற எல்லாம், அனைத்தும் என்ற பொருளையும் தரும். அல்ஹம்து, அனைத்து புகழ் மற்றும் நன்றி. இந்த அனைத்து பொருளை தருகின்ற அல்லை நாம் பல தடவை ஒவ்வொரு நாளையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அனைத்து விதமான சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்வதை போல, இந்த அஸ்ஸலாமில் இருக்கக்கூடிய அலிஃப்லாம் அனைத்து என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. லில்லா, அல்லாஹுவிற்கு அனைத்து புகழ் மற்றும் நன்றி. லில்லா, அல்லாஹுவிற்கு. லி, இக்கு, காக என்ற பொருளை தருகின்ற எழுத்து அல்லாஹ், அல்லாஹ், அல்லாஹுவிற்கு. இதுவும் இரண்டு வார்த்தை சேர்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ரப், இறைவன். ரட்சகன், நம் மீது அருள் செய்பவன், நம்மை படைத்து பரிபாலிப்பவன், நம் தேவைகளை நிறைவேற்றி தருபவன் என்ற பொருளாக இருக்கிறது. அல் ஆலமீன், அகிலங்கள். ஆலம், ஒருமை. ஆலமீன், பண்மை. ஆலம், ஒரு உலகம். ஆலமீன், பல உலகம். நாம் சிந்தனை செய்து பார்க்கலாம், எத்தனையோ கோடான கோடிகள், ஜின்னுகள், ஜீவராசிகள், எல்லா விதமான படைப்பினங்களையும் நாம் இங்கே எண்ணி பார்க்கலாம். இவைகள் எல்லாம் ஒவ்வொரு உலகம் என்றால், பல அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியாகிய இறைவனாக இருக்கின்ற அல்லாஹுவிற்கு அனைத்து புகழ். ஆலமே பர்சக், ஆலமே தர், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு உலகங்களாக இருக்கிறது. ஆலமுல் ஜின்னு, ஜின்னு உலகம், மனித உலகம், ரூஹ் உலகம், இது போன்று அனைத்து உலகங்களில் இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் இறைவன் அல்லாஹ். அத்தகைய அல்லாஹுவிற்கே எல்லா புகழ் மற்றும் நன்றி. நாம் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை பற்றி உள்ள படிப்பினையை நாம் பார்ப்போம். ஹம்து என்றால் புகழ். மனமார நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும். அவன் நமக்கு செய்திருக்கின்ற எத்தனையோ நற்பாக்கியங்களை எண்ணி பார்த்து அல்லாஹுவிற்கு நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் நம் மீது காட்டுகின்ற அக்கறை, தொடராக நமக்கு செய்கின்ற அக்கறை, இவைகளை எல்லாம் நாம் புகழ்ந்து அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹம்தினுடைய இன்னொரு பொருள் நன்றி. அல்லாஹ் நமக்கு செய்த எத்தனையோ அருள் பாக்கியங்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் நன்றி செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தொடராக நமக்கு உணவு தந்து கொண்டிருக்கிறான், உறைவிடம் தந்து கொண்டிருக்கிறான், பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கிறான், நல்ல நல்ல விதமான சூழலை ஏற்படுத்தி தருகிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்து செய்கின்ற அருள். இவைகளுக்கெல்லாம் நாம் அல்லாஹிற்கு எவ்வளவு தூரம் நன்றி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹிற்கு நாம் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹிற்கு நாம் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களின் தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்பவனாக இருக்கிறார். எனவே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு இரண்டு படிப்பினைகளை தருகிறார்கள். ஒன்று, ரப்பில் ஆலமீன் என்ற விஷயத்தை கொண்டு நாம்
அகிலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அகிலங்களினுடைய சிந்தனை திறன், அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்ன என்பதை நம்மை புரிய வைக்கும். இந்த அண்ட சராசரத்தை, இந்த வானம் பூமி ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய ஆற்றல் மகோன்னதம் என்ன என்பதை நமக்கு புரிய வருகிறது. எனவே இந்த ரப்புல் ஆலமீனை கொண்டு நான்காவது படிப்பினையாக அகிலத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இதனுடைய படைப்பினங்களை நாம் சிந்தித்து பார்த்து படைப்பனுடைய ஆற்றலை என்னவென்று புரிவதற்கு அது தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். அல்லாஹு தந்த நியமத்துகளுக்கு நாம் எத்தனை தூரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஐந்தாவது பழக்கமாக இந்த வசனம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பது எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் உண்ணுகின்ற பொழுது, பருகுகின்ற பொழுது, உறங்கி எழுகின்ற பொழுது, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் தருகின்ற நற்பாக்கியங்களுக்காக அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை ஐந்தாவது படிப்பினையாக இந்த வசனம் நமக்கு தருகிறது. ஹை, இதையெல்லாம் உணர்ந்து நன்றி செய்கின்ற தன்மையோடு இந்த வசனத்தை படியுங்கள். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹுவிற்கே அனைத்து புகழ் மற்றும் நன்றி. அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன். இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமில் படித்துவிட்டோம். இந்த வசனம் தருகின்ற படிப்பினையை நாம் பார்க்கிறோம். ரஹ்மத் என்றால் அன்போடு ஒருவரின் தேவைகளை நிறைவேற்றுவதன் மீது அக்கறையோடு இருப்பதற்கு பெயர் ரஹ்மத் ஆகும். அல்லாஹ் நமக்கான தேவைகளை அக்கறையோடு அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். நாம் உறங்குகிறோம், கண்கள் மூடி இருக்கிறது, உள்ளம் உறங்கி கொண்டிருக்கிறது, ஆனாலும் நம்மளுடைய மூக்கு துவாரங்கள், காது துவாரங்கள் எல்லாம் திறந்தே இருக்கிறது. இவைகளையெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருக்கிறான் என்றால் அல்லாஹ் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய, அவன் காட்டுகின்ற கருணை, அக்கறை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ரஹ்மான் ரஹீம், நம் மீது அல்லாஹ் தொடர்ந்து அருள் பாலித்துக் கொண்டே இருக்கிறான், அளவற்ற அருளை செய்து கொண்டே இருக்கிறான். உதாரணமாக நாம் இந்த பூமியின் சுழற்சியை பார்க்கிறோம். பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது, ஆனாலும் நம்மை அல்லாஹ் நிலையாக நிற்க வைத்திருக்கிறான். நம்மை அசையாமல் ஆடாமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அதுபோன்று வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்குகிறான். இறங்குகின்ற அந்த மழை மேலிருந்து இறங்கக்கூடிய அதே ஸ்பீடு, அதே வேகத்தில் கீழே வந்து விழுவதில்லை. கீழே இறங்குகின்ற பொழுது பூவாக நம் மீது தூவி அது விழக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். 500 கிலோமீட்டர் வேகத்தில் துவங்குகின்ற மழை பூமியில் வந்து விழுகின்ற பொழுது 13 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து விழுகிறது. இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய அருள், அற்புதம். இவைகளையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து அல்லாஹ்விற்கு எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த வசனம் நமக்கு ஆறாவது படிப்பினையாக தருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், யார் பெரியவர்கள் மீது அன்பும் மரியாதையும் சிறியவர்கள் மீது அன்பும் காட்டவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில், இந்த தொழுகையில், இந்த தொழுகைக்கு பின்னால் இனிமேல் நான் யார் மீதும் அன்பு கொண்டவனாகவே இருப்பேன் என்ற ஒரு படிப்பினையை நாம் இந்த வசனத்திலிருந்து பெற வேண்டும். எல்லோர் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அது போன்ற ஒரு படிப்பினையை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த படிப்பினைகள் எல்லாம் இந்தோனேஷியாவை சார்ந்த டாக்டர் ஹர்ஜானி ஹெஃப்னி அவர்கள் எழுதிய 7 இஸ்லாமிக் டெய்லி ஹாபிட்ஸ் என்கின்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகளாகும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இலக்கண பிரிவில், அடுத்த பாடத்தை இலக்கண பிரிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 2 பி இலக்கணம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் முஸ்லிம், முஃமின், சாலிஹ், காஃபிர், முஷ்ரிக் ஆகிய வார்த்தைகளை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இலக்கண பிரிவை நாம் ஏற்கனவே சொன்னதை போல TPI என்கின்ற மெத்தடை பயன்படுத்தி மிக எளிதாக, ஆர்வம் உள்ளதாக இருக்கின்ற நிலையில் நாம் இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். இலக்கண பிரிவை TPI என்கின்ற மெத்தடின் மூலமாக நாம் படித்து வருகிறோம். TPI என்றால்
உடல் உறுப்புகளில் மிகுதமான பகுதிகளை ஈடுபடுத்தி இந்த எளிமை படிப்பது. வார்த்தையை சொல்வதாக இருந்தால், கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். என்னோடு டிபிஐயை அதனுடைய மெத்தடிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லா, முந்தைய பாடத்தை நாம் சிறு நிமிட அளவிற்கு நாம் மேற்பார்வை செய்வோம். ஹூவ அவன், ஹோம் அவர்கள், அந்த நீ, அட நான், அட்தோம் நீங்கள், நஹ்னு நாங்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன நான், அந்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அரபியில் என்னோடு சொல்லுங்கள். ஹுவ ஹும், அந்த அன, அந்தும் நஹ்னு. திரும்பவும் சொல்லுங்கள். ஹுவ ஹும், அந்த அன, அந்தும் நஹ்னு. மாஷா அல்லாஹ், இதே வார்த்தையை நாம் இன்னொரு மண் என்கின்ற வார்த்தையின் மூலமாக இணைத்து உரைநடையாக நாம் பார்த்தோம். கேள்வி பதிலாக இதை நாம் படித்தோம். மன் ஹுவ, அவன் யார்? ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிம். மன் ஹும், அவர்கள் யார்? ஹும் முஸ்லிமூன், அவர்கள் முஸ்லிம்கள். மன் அந்த, நீ யார்? அன முஸ்லிம். மன் அந்தும், நீங்கள் யார்? நஹ்னு முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம். மன் ஹுவ, அவன் யார்? ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிம். மன் ஹும், அவர்கள் யார்? ஹும் முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள். மன் அந்த, நீ யார்? அன முஸ்லிம், நான் முஸ்லிம். மன் அந்தும், நீங்கள் யார்? நஹ்னு முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் கடந்த பாடத்தை போன்று புதிதாக நாம் இப்பொழுது வேறொரு வாக்கியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இதை நாம் நிமிட வாரியாக பிரித்திருக்கிறோம். முதலாவதாக, பொதுவாக அரபியின் வார்த்தைகள் மூன்று வகைப்படுகிறது. எந்த அரபி வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் இந்த மூன்று வகையில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஒன்று இஸ்ம், பெயர் சொல். இதில் பெயரை குறிக்கின்ற சொல்லாக அந்த வார்த்தை இருக்கும். இரண்டு ஃபைல், வினைச்சொல். இதில் அந்த பொருளோடு சேர்த்து, ஒரு வார்த்தையினுடைய பொருளோடு சேர்த்து மூன்று காலங்களில் ஒன்று இருக்கும். கடந்த காலம், அல்லது நிகழ்காலம், அல்லது வருங்காலம். இந்த மூன்று காலங்களில் ஒன்றோடு சேர்த்து அந்த வார்த்தையின் பொருளை குறித்தால் அதற்கு ஃபைல், வினைச்சொல் என்று சொல்லப்படும். மூன்றாவது, இந்த இரண்டும் இல்லாத ஒரு தனிச்சொல்லாக, இடைச்சொல்லாக, இரண்டுக்கு மத்தியில், இது ஃபைல் மற்றும் இஸ்மி, வினைச்சொல் மற்றும் பெயர் சொல்லு கூட இணைக்கின்ற ஒரு இடைச்சொல், எழுத்து, இதற்கு ஹர்ஃப் என்று பெயர் சொல்லப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக, நாம் ஒரு பெயர் சொல், அந்த பெயர் சொல்லை பொதுவானதாக, அந்த பெயர் சொல்லை குறிப்பிட்டதாக எப்படி மாற்றுவது, பெயர் சொல்லுக்குண்டான அடையாளங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பெயர் சொல்லுக்கு உதாரணம் கிதாபன். பொதுவாக ஏதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். காலம் இல்லாத பெயரை மட்டும் குறிக்கின்ற சொல். உதாரணமாக கிதாபுன், ஒரு புத்தகம். இந்த ஒரு புத்தகம், ஏதாவது ஒரு புத்தகம் என்ற சொல்லில் ஆரம்பத்தில், அந்த வார்த்தையின் ஆரம்பத்தில் அல் என்கின்ற வார்த்தை சேர்மையானால், நாம் ஏற்கனவே கடந்த பாடங்களில் படித்தோம், அல் என்பது இரண்டு பொருளுக்கு வரும். ஒன்று அந்த, இந்த என்பதை குறிக்கும் சொல். இன்னொன்று அனைத்தும் என்பதை குறிக்கும் சொல். இதில் எதுவாக இருந்தாலும் அல் என்பது பெயர் சொல்லுக்குண்டான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும். அல் என்ற வார்த்தை அந்த வார்த்தையோடு சேர்மையானால் குறிப்பிட்ட சொல்லாக அது மாறிவிடும். கிதாபும் என்பது ஒரு பொதுவான சொல், ஏதோ ஒரு புத்தகம். இதுல அல் சேர்ந்து அல் கிதாபு என்று வருமேயானால் அது குறிப்பிட்ட புத்தகம் என்ற பொருளை தரக்கூடியதாக ஆகிவிடும். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அல் என்பது ஒரு வார்த்தையோடு இணைகின்ற பொழுது அந்த வார்த்தையின் கடைசியில் இருக்கின்ற உன் அன் இன் என்ற பொருளை தருகின்ற தன்வின், அதாவது இந்த குறியீடுகள் ஒற்றை குறியீடுகளாக மாறிவிடும். அல் சேர்கின்ற பொழுது ஒற்றை குறியீடாக மாறிவிடும். உதாரணமாக அல் கிதாபு என்று மாறிவிடும். கிதாபு
ஏதாவது ஒரு புத்தகம் இதிலே அல் சேருகின்ற பொழுது அல் கிதாபு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகம் என்று குறிப்பிட்ட புத்தகத்தை குறிக்கும் சொல்லாக இது மாறிவிடும். அல் சேருகின்ற பொழுது கடைசியில் இருந்த அந்த புன் என்ற அந்த தன்வி அதாவது தோபேஷ் என்பது மாறி ஒரு பேஷாக மாறிவிடும். அல் கிதாபு உதாரணமாக கிதாபுன் அல் கிதாபு கிதாபுன் ஏதோ புத்தகம் அல் கிதாபு அந்த புத்தகம் என்ற பொருளை தருவதை போல. அடுத்ததாக நாம் பொதுவான பெயர் சொல்லை குறிப்பிட்ட பெயர் சொல்லாக மாற்றுகிறோம். முஸ்லிம் அல் முஸ்லிமு முஃமினு அல் முஃமினு صالحٌ الصالحُ كافرٌ الكافرُ مشركٌ المشركُ இந்த பொதுவான பெயர்ச்சொல்லை குறிப்பிட்ட பெயர்ச்சொல்லாக மாற்றுவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். பொதுவாக பெயர்ச்சொல் முஸ்லிமுன் ஏதோ ஒரு முஸ்லிம் அதில் அல் சேருகின்ற பொழுது முன் என்ற அந்த டபுள் அம்மா தோபேஷ் போய் அது ஒரு பேஷாக மாறி முஸ்லிமு அல் முஸ்லிமு என்று மாறிவிடுகிறது. அதே போன்று முஃமினுன் சாலிஹுன் காஃபிருன் முஷ்ரிக்குன் இந்த வார்த்தைகளில் எல்லாம் அல் சேருகின்ற பொழுது பொருளிலும் அது தனிப்பட்ட பொருளை தரும், வார்த்தையிலும் அந்த டபுள் லம்மா என்று சொல்லப்படுகின்ற தோபேஷ் மாறி ஒரு பேஷாக மாறிவிடும். அல் முஸ்லிமு அல் முஃமினு அஸ்ஸாலிஹு அல் காஃபிரு அல் முஷ்ரிக்கு என்பதை போல. சொல்லுங்கள் பார்க்கலாம். முஃமினும் அல் முஃமினு முஸ்லிமும் அல் முஸ்லிமு சாலிஹுன் அஸ்ஸாலிஹு காஃபிருன் அல் காஃபிரு முஷ்ரிக்குன் அல் முஷ்ரிக்கு என்பதை போல. அடுத்து நாம் பெரும்பாலும் நாம் வார்த்தைகளை எளிமையாக உச்சரிப்பதற்காக பெயர் சொல்லினுடைய கடைசியில் இருக்கின்ற குறியீடை வாசிக்காமல் உச்சரிக்காமல் நாம் சுக்குனிலே உச்சரிப்போம். உதாரணமாக முஸ்லிம் முஃமின் சாலிஹ் காஃபிர் முஷ்ரிக் என்பதை போல. இந்த ஒருமையான பெயர் சொல்லை பன்மையாக ஆக்குவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். உதாரணமாக ஒருமையான பெயர் சொல் அது முஸ்லிமுன் என்று இருக்கக்கூடிய இந்த பெயர் சொல் முஸ்லிமூன என்று வாவ் நூனை கடைசியில் அதிகப்படுத்தி பன்மையாக மாறும். அதே போன்று முஸ்லிம் மண் முஸ்லிமின் என்ற அந்த வார்த்தை ஒருமையான வார்த்தை முஸ்லிம் மீன என்று யானுனை கடைசியில் அதிகப்படுத்தி பன்மையாக மாறும். இதையும் நாம் லேசுபடுத்துவதற்காக முஸ்லிம் மூன் என்றும் முஸ்லிம் மீன் என்றும் நாம் படிக்கலாம். எளிமைப்படுத்துவதற்காக அந்த குறியீட்டை உச்சரிக்காமல் முஸ்லிமோன் முஸ்லிமீன் என்று சொல்வதை போல. நாம் இப்பொழுது ஒருமையான பெயர் சொல்லை பன்மையாக மாற்றி படிப்பதற்கு பயிற்சி எடுக்கலாம். வாருங்கள் என்னோடு சொல்லுங்கள். முஸ்லிம் முஸ்லிமோன் مؤمن مؤمنون صالح صالحون كافر كافرون مشرك مشركون ما شاء الله நீங்கள் பன்மையை நான் ஒருமையை சொல்கிறேன் நீங்கள் பன்மையை மாற்றி பயிற்சி எடுங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் முஸ்லிமோன் مؤمن مؤمنون صالح صالحون كافر كافرون مشرك இப்பொழுது நாம் பெயர் சொல்லுக்குண்டான குறியீடுகள் அடையாளங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு பெயர் சொல் அது ஒருமையாக இருக்கின்ற பட்சத்தில் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் சேரலாம். அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தையினுடைய இறுதியில் தன்வின் அன் இன் உன் என்ற ஒலியை தருகின்ற ஃபதஹத்தைன் கசரத்தைன் லம்மத்தைன் அவைகள் இடம்பெறலாம். இந்த ஃபதஹத்தைன் கசரத்தைன் லம்மத்தைன் என்பது பெயர் சொல்லுக்குண்டான ஒருமையான வார்த்தையில் வருகின்ற அடையாளம். அந்த வார்த்தை பன்மையாக இருக்குமேயானால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இணையும், கடைசியில் வாவ்னோன் அல்லது யானோன் அல்லது பெண்பால் பன்மையான அலிஃப்தா ஆகியவைகள் இணைந்து பெயர் சொல்லின் பன்மைக்கு அடையாளமாக இவை மாறுகிறது. அல்ஹம்துலில்லா. இந்த பெயர் சொல்லினுடைய அடையாளங்களை இப்பொழுது நீங்கள் தனியாக பார்க்கிறீர்கள். முதலாவது ஒருமையான வார்த்தையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும் அல்லது அந்த வார்த்தையின் இறுதியில் தன்வீர் என்று சொல்லப்படுகின்ற ஃபதஹத்தைன் கசரத்தைன் லம்மத்தைன் இவைகளில் ஒன்று வரலாம். அதே வார்த்தை பன்மையாக இருக்குமேயானால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தையின் கடைசியில் அலிஃப்லாம் இருந்தாலும் இல்லை என்றாலும் கடைசியில் வாவ்னூன் என்பது வாவ்னூன் என்றோ வாவ்னூன் இணைந்து ஊன் என்றோ அல்லது யானூன் இணைந்து ஈன் என்றோ அல்லது பெண்பாலுக்கு மட்டும் குறிப்பாக அலிஃப்தா இணைந்து ஆத் என்று பன்மையாக மாறும். உதாரணமாக முஸ்லிமோன் முஸ்லிமீன்
முஸ்லிமாத் என்பதை போல. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நாம் வாக்கியமாக நாம் கடந்த பாடத்தில் படித்த அந்த பெயர்ச்சொல் பிரதி பெயர்ச்சொல் வார்த்தையையும் இந்த பாடத்தில் படித்த பெயர்ச்சொல்லையும் இணைத்து ஒரு வாக்கியத்தை உருவாக்குவோம். ஏற்கனவே இந்த வாக்கியத்தை நாம் நேற்றைய பாடத்தில் படித்திருக்கிறோம். ஹுவ முஸ்லிம், ஹும் முஸ்லிமோன், அந்த முஸ்லிம், அன முஸ்லிம், அந்தும் முஸ்லிமோன், நஹ்னு முஸ்லிமோன். ஒருமையான பிரதி பெயர் சொல்லுக்கு ஒருமையான பெயர் சொல்லை இணைக்க வேண்டும், பன்மையான பிரதி பெயர் சொல்லுக்கு பன்மையான பெயர் சொல்லை இணைக்க வேண்டும். ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிம், ஹும் முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம், நீ முஸ்லிம், அன முஸ்லிம், நான் முஸ்லிம், அந்தும் முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்கள், நஹ்னு முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம்கள். இலக்கண வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது டிபிஐ மிகவும் முக்கியமானது, அவசியமானது, அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். திரும்ப ஒரு தடவை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிம், ஹும் முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம், நீ முஸ்லிம், அன முஸ்லிம், நான் முஸ்லிம், அந்தும் முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்கள், நஹ்னு முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம்கள். இன்னொரு தடவை, ஹுவ முஸ்லிம், ஹும் முஸ்லிமோன், அந்த முஸ்லிம், அன முஸ்லிம், அந்தும் முஸ்லிமோன், நஹ்னு முஸ்லிமோன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாக்கியத்தோடு இன்னொரு புதிய வார்த்தையை இன்றைக்கு நாம் படிக்கலாம். கேள்விக்குறிக்குண்டான வார்த்தை ஹல், இந்த வார்த்தை செய்தாயா, அப்படியா, அவனா போன்ற கேள்விகளை எழுப்புவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ஹல். இதற்கு பதில் சொல்லாக நாம், ஜவாபிற்குண்டான எழுத்தாக வார்த்தையாக நாம் என்பதை பதிலிலே புழங்கப்படும். ஹல் என்றால் செய்தாயா. அல்லாஹு குர்ஆனிலே சொல்வதை போல, ஹல் அதாக ஹதீஸுல் ஹாஷியா, மூடுகின்ற மிகப்பெரிய செய்தி உங்களுக்கு வந்ததா, கியாமத்து நாளை பற்றி எல்லாவற்றையும் மூடி மறைக்கின்ற, அதாவது அறிவையே மூடுகின்ற கியாமத்து நாளை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்ததா, வந்ததா, அந்த வந்ததா என்ற குவெஸ்டின் உடைய கேள்விக்குண்டான இடத்தை தருவதுதான் இந்த ஹல். ஹை, இந்த ஹல்லை இணைத்து நாம் படித்த வாக்கியத்தோடு ஒரு உரையாடலை நாம் தயார் செய்யலாம். ஹல் ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிமா, நாம் ஹுவ முஸ்லிம், ஆம் அவன் முஸ்லிம், ஹல் ஹும் முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்களா, நாம் ஹும் முஸ்லிமோன், ஆம் அவர்கள் முஸ்லிம்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள், ஹல் ஹுவ முஸ்லிம், நாம் ஹுவ முஸ்லிம், ஹல் ஹும் முஸ்லிமோன், நாம் ஹும் முஸ்லிமோன். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக, ஹல் அந்த முஸ்லிம், நீ முஸ்லிமா, நாம் அன முஸ்லிம், ஆம் நான் முஸ்லிம், ஹல் அந்தும் முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்களா, நாம் நஹ்னு முஸ்லிமோன், ஆம் நாங்கள் முஸ்லிம்கள். மாஷா அல்லாஹ். இங்கே கேள்விக்காக அந்த என்பது எதிரில் இருக்கிறவரை பார்த்து நாம் கையசைக்க வேண்டும். எதிரில் உள்ளவர் தன்னை பார்த்து ஜவாபுக்கு ஆம் என்று கையசைத்துக் கொள்வார். அதாவது கேள்விக்குறியாக எதிரில் உள்ளவரும் பதிலுக்கு தன்னை பார்த்தும் கையசைப்பது இந்த உரையினிடையிலே நிகழும். ஹல் அந்த முஸ்லிம், நாம் அன முஸ்லிம், ஹல் அந்தும் முஸ்லிமோன், நாம் நஹ்னு முஸ்லிமோன், ஆம் நாங்கள் முஸ்லிம்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் பாடத்தினுடைய நிறைவு பகுதியாக கற்றல் குறிப்பை பார்க்க நாம் வருகிறோம். மனிதருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திறன் மிகுந்த மூளையை தந்திருக்கிறார். Use it or lose it. Use it or lose it. அதை பயன்படுத்து அல்லது பாழாக்கு. மனித மூளையை அல்லாஹ் விசேஷமாக தந்திருக்கிறார். பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய மூளையை 5% இருபத்தி 5% மட்டுமே புழங்குகிறார்கள். பெரும்பாலானவர்கள் குறைந்தபட்சம் மூளையை அதனுடைய சக்திக்கு உட்பட்டவாறு நாம் புழங்க வேண்டும். ஆனால் நாம் மூளையை பயன்படுத்துவது மிக குறைவாகவே இருக்கிறது. எவ்வளவுதான் வயதாக ஆனாலும் ஒருவருடைய மூளை திறன் வெறும் 3% மட்டுமே மூளையிலிருந்து மரித்து போகிறது, இறந்து விடுகிறது. மிச்சம் 97% மூளை திறன் வலுவாகவே, நல்ல ஸ்ட்ராங்காகவே, உறுதியாகவே இருக்கிறது என்பதை நமக்கு ஆய்வாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பெரியவர்
வயது முதிர்ந்தவரை பார்த்து உங்களுக்கு குர்ஆன் எல்லாம் படிக்க தெரியாது, படிக்க முடியாது, உங்களுடைய வயசாய் போய்விட்டது, மூளை மழுங்கி விட்டது என்று யாராவது சொன்னால் நாம் ஒருபோதும் அதற்கு இசைந்து ஆம் எனக்கு முடியாது என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. ஷைத்தானுக்கு இதற்குண்டான இடத்தை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. காரணம், இன்னும் 97% மூளை திறன் நல்ல உறுதியாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வளவு அபாரமான மூளை சக்தியை, மூளையினுடைய திறனை தந்திருக்கின்ற இறைவன், அந்த மூளையை நாம் ஏன் குர்ஆனை படிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பயிற்சி செய்தால்தான் அது உறுதியாக இருக்கும். உடலாக இருந்தாலும் சரி, மூளையாக இருந்தாலும் சரி, மிகவும் பயிற்சி அவசியம். குறிப்பாக வயசாளிகளுக்கு, வயது வந்த பெரியவர்களுக்கு மூளை திறனுக்காக பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். எனவே இப்படிப்பட்ட இந்த மூளையை நாம் குர்ஆனை படிப்பதற்கு பயன்படுத்துவோம். இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தின் இறுதியிலே சுமார் குர்ஆனில் 8638 தடவைகள் இடம்பெறுகின்ற 27 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ். பாடத்தை எப்பொழுதும் நீங்கள் வீட்டு பாடமாக குர்ஆனை 5 நிமிடம் பார்த்து படியுங்கள். மனனம் செய்த பகுதியிலிருந்து 5 நிமிடம் ஓதுங்கள். உங்களுடைய நண்பர்களோடு இந்த பாடத்தை பற்றிய உரையாடுங்கள். தொழுகையில் திரும்பவும் திரும்பவும் மனனம் செய்த சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதி பாருங்கள். இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவான். இத்தோடு ரப்பி ஜிதினே ரீமா என்கின்ற துஆவையும் செய்து கொள்ளுங்கள். வல்ல இறைவன் அருள் புரிவான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக்க வ நதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.